السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பான நேயர்களே, சவுதி அரேபியாவில் வெள்ளிக்கிழமை குதுபாவில் இமாம்கள் சவுதி அரசாங்கத்தை பயந்து பலஸ்தீனத்தை பற்றி பேசாமல் இருந்ததால் அங்கிருந்த ஒரு சிறுவன் துணிச்சலுடன் எழுந்து நின்று பலஸ்தீனத்திற்காகவும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்காகவும் இஸ்ராயலின் அக்கிரமங்களை எதிர்த்து போராட முஸ்லிம்களை ஒன்றுபட அழைக்கின்றார். மாஷா அல்லாஹ், இப்படி பேசுகின்ற பிள்ளைகளையும் மனிதர்களையும் காண்பது அரிதுதான். ஆனாலும் இந்த சிறுவன் மற்றவர்கள் தடுக்கும் சந்தர்ப்பத்திலும் தனது ஆக்ரோசமான பேச்சினை பேசி முடித்து விடுகின்றான். இந்த சிறுவனுடைய துணிச்சலிலேயே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் பயப்படுவதற்கும் வணங்குவதற்கும் தக்க ஒருவன் எம்மை படைத்த இரட்சகன் மாத்திரமே என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் எங்களுடைய சகோதரர்கள் ஆவார்கள் என்ற நபி அவர்களின் கூற்றிற்கிணங்க, நாம் வேறு தேசங்களில் நாம் இருந்த போதிலும் எமது மற்றைய தேசங்களில் உள்ள முஸ்லிம்களும் எமக்கு சகோதரர்கள் ஆவார்கள். அவர்களுக்கு ஒரு துன்பங்கள் கஷ்டங்கள் வருகின்ற போது அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். அவர்களின் இன்ப துன்பங்களில் கலந்து கொண்டு கை கொடுக்க வேண்டும். அநியாயங்கள் நடக்கின்ற போது அதனை தட்டி கேட்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். இது மனிதாபிமானம் என்றும் கூறலாம். சிரமப்படும் மக்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சகோதர உணர்வோடு அவர்களுக்கு உதவிட வேண்டும் என்றும், அது மிகச்சிறந்த தர்மம் என்றும் இஸ்லாம் போதிக்கின்றது. எல்லா நல்லறமும் தர்மமே. எனவேதான் ஒரு சிறுவனாக சிறியவனாக இருந்தாலும் மற்ற சகோதரர்களின் நிலைமையை பார்த்து கொள்ள முடியாமல் துணிச்சலோடு எழுந்து பேசுகின்ற இச்சிறுவனின் செயல் மிகவும் பாராட்டத்தக்கதுதான். மாஷா அல்லாஹ்.